ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரைக்கு அருகாமையில் ஒரு ஃபிலிம் டைரக்டருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு ஹாரர் மூவியை ஷார்ட் ஃபில்மாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்க போன அந்த அமானுஷ்ய பங்களாவில் தாங்க இந்த நிகழ்வு எல்லாமே நடந்துச்சு. ஸோ இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மதுரை மாநகரத்திலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹாண்டட் பங்களாவில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஆனந்த் அப்படிங்கிற வாலிபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2013 இந்த ஆனந்த் அப்படிங்கிறவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவரை பொறுத்தளவு விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு சினிமாவில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த சூழலில் 2013 ஒரு பிரபல தொலைக்காட்சியில் பெஸ்ட் டைரக்டரை செலக்ட் பண்ணுவதற்கான ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்திருக்குங்க. இந்த சூழலில் 20 நிமிடங்கள் டூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்து அந்த தொலைக்காட்சிக்கு அனுப்பணுங்க. அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸையும் செலக்ட் பண்ணி ஒரு 10 ஷார்ட் ஃபிலிமை மட்டும் தனியாக எடுப்பாங்க. அந்த நேரத்தில் யார் பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ஒருத்தராக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய நிகழ்வு தாங்க அந்த தொலைக்காட்சியினுடைய போட்டி. ஸோ இந்த சூழலில் அந்த பிரபல தொலைக்காட்சியினுடைய காம்படிஷனுடைய விளம்பரம் வந்த உடனே இந்த இளையா அப்படிங்கிற ஒரு விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சதோடு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாருங்க. இந்த இளையா அப்படிங்கிற வாலிபரை பொறுத்தளவு ஃபினான்ஷியல் லெவலில் நல்ல க்ரோவான ஒரு ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாங்க. அவங்களுடைய அப்பா ஆட்டோ ஃபைனான்ஸ் செஞ்சுட்டு இருக்காருங்க. ஸோ பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளையா அப்படிங்கிறவரு அவங்களுடைய அப்பா கிட்ட போய், ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும், நான் டைரெக்டாக வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்க போகிறேன், நிறைய பேர் நிறைய கண்டென்ட் எடுத்தாலும் ஹாரர் ஃபிலிமை யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ அந்த காரணத்தினால லொக்கேஷன் போய் தேர்ந்தெடுத்து ஒரு ஹாண்டட் அரண்மனையை வந்து தத்ரூபமாக போய் நான் 3 நாட்கள் ஷூட்டிங் எடுத்து அதை வந்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இளையாவினுடைய அப்பா தன்னுடைய பையனுடைய கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாயே கொடுக்குறாருங்க. அதற்கடுத்து இளையா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஆனந்துகிட்ட சொல்லி ஏதாவது மதுரையிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடிய பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அமானுஷ்ய பங்களா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இந்த சூழலில் டெய்லியுமே இளையா அப்படிங்கிறவர் ஆனந்த கூப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் கிராமம் சைடு ஏதாவது பங்களா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது 3 நாட்கள் கழித்து கரெக்டாக மதுரையிலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டட் பங்களாவை பற்றி இவங்களுக்கு தகவல் வருதுங்க. இதை கேட்ட உடனே இளையா மற்றும் ஆனந்த் ரெண்டு பேருமே அந்த கிராமத்திற்கே போய் அந்த பங்களாவை போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த பங்களா கிட்டத்தட்ட 4500 ஸ்கொயர் ஃபீட் அளவு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பங்களாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேற்பட்டு அந்த பங்களா வந்து பயன்படுத்த முடியாமல் அப்படியே பெயிண்ட் எல்லாம் முடிஞ்சு போய் சுற்றியும் வந்து ஆலமரங்கள்லாம் வந்து செவுத்திரியே முளைக்கிற அளவுக்கு அதனுடைய தோற்றம் இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த பங்களாவையே சுற்றி பார்த்துட்டு இருந்த ஆனந்த் மற்றும் இளையா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு ஊர்க்காரர் ஒருத்தர், நீங்கள் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சினிமா ஷூட்டிங்காக இந்த பங்களா வேணும், நாங்கள் யார்கிட்ட உரிமை கேட்கணும், அதாவது பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அந்த ஊர்க்காரர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து ஒரு ஏளனச் சிரிப்போடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உயர விட்டுறாதீங்கப்பா, மரியாதை இங்கிருந்து போயிருங்க, அதுக்கெல்லாம் யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரர் சொல்லியிருக்காருங்க. இந்த நேரத்தில் சரி, அந்த உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பங்களாவுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்காருங்க. அவங்களுடைய வம்சாவளி வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்கள் வம்சாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட பங்களா ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அந்த பங்களாவுக்கு இளையா மற்றும் ஆனந்தினுடைய கார் என்ட்ரியான உடனே அந்த ஊர் தலைவர் ஒரு 45-50 வயசு இருக்குங்க. அவர் இறங்கி வீட்டு வாசப்படியில் வந்து சேரை போட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அந்த பங்களாவினுடைய உரிமையாளர், நீங்கள் தானா, எங்களுக்கு ஒரு 3 நாள் மட்டும் ஷூட்டிங் வேணும், எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையா அப்படிங்கிறவரு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது அதை கேட்ட உடனே அந்த ஊர் தலைவருடைய முகத்தில் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்குங்க. வேண்டாம்ப்பா, அங்கே போனீங்க அப்படின்னா ஊருக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் ஏதாவது உயிர் ஆபத்து ஏற்படலாம், வீம்புக்கு நீங்கள் போய் அங்கே ஏதாவது உயிர் பலி ஆச்சுன்னா நான் தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், அதனால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்லி முடிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் இந்த இளையா அப்படிங்கிறவர் பெர் டே 5000, 10000, 15000, 20000 வரைக்கும் கேட்டிருக்காருங்க. 3 நாளைக்கு 60000 ரூபாயும் கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லும்போது அவர் டக்குன்னு சேர்லேருந்து எந்திரிச்சு, எப்பா 10
தலைமுறைக்கு சொத்து எங்கிட்ட இருக்கு, பணத்தை வச்செல்லாம் எங்கிட்ட கேட்க வேணாம்ப்பா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுட்டு தான் வேண்டாம்னு சொல்றேன், மரியாதையை ஊற விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அவர் கிளம்பி வீட்டுக்குள்ள போயிட்டாருங்க. இந்த நேரத்துல இளையா அப்படிங்கிறவரு தன்னுடைய நெருங்கிய நண்பனான ஆனந்த் கிட்ட, என்னடா பேய் படம் எடுக்கக்கூடிய பில்டப்பை விட இவர் பெரிய சீன் போடுறாரு, வேண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது திரும்ப வரும்போதும் அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஹாண்டட் பங்களாவை பார்த்துட்டு தாங்க இவங்க கிராஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த கிராமத்தினுடைய கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடுங்க, அங்க ஒரு டீ ஸ்டால் இருக்கு. அந்த டீ ஸ்டால்ல போயிட்டு காரை நிறுத்திட்டு தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ஒருத்தர் அந்த கிராமத்தை சேர்ந்தவருங்க இவங்க பக்கத்துல நெருங்கி வராருங்க. நெருங்கி வந்த உடனே இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பங்களா உங்களுக்கு ஷூட்டிங்க்கு வேணுமா, வாப்பா நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாருங்க. அந்த நேரத்துல இளையா மற்றும் ஆனந்த் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உரிமையாளர்கிட்டயே பேசிட்டோம், இந்த ஆள் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான், பணத்துக்காக இப்படி பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க. அந்த ஊர் தலைவருக்கு இன்னொரு தம்பி ஒருத்தரும் இருக்காருங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்வதே இல்லைங்க. அதே மாதிரி அந்த பங்களாவில் அந்த ஊர் தலைவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு சரிபாதி உரிமை அவங்களுடைய தம்பிக்கும் இருக்குங்க. அவங்களுடைய தம்பியினுடைய ஆள் தாங்க இப்போது இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர். அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன், சின்னவர்கிட்ட போனா கண்டிப்பா உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாரு, நீங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி நம்பிக்கையோடு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு லொகேஷன் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரையும் தூக்கி கார்ல போட்டுட்டு அந்த ஊர் தலைவருடைய தம்பியினுடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த நேரத்துல அந்த ஊர் தலைவருடைய தம்பி உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 3 நாளைக்கு அந்த ஹாண்டட் பங்களா வந்து ஷூட்டிங்கு கேட்டோம், ஆனா அவங்களுடைய அண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவன் கிடக்குறான்ப்பா, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீங்க ஷூட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த நேரத்துல அந்த ஊர் தலைவரனுடைய தம்பி இவங்களை வச்சு ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பங்களா தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட அவங்களுடைய அப்பா தாத்தா காலத்துல இருந்த பங்களாங்க. ஆனா அவங்களுடைய அப்பாவும், அதாவது இந்த ரெண்டு பேர்த்துடைய அப்பாவும் அம்மாவும் இறந்த உடனே இந்த பங்களாவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சொத்துக்களையும் பிரிச்சிட்டாலும் இந்த பங்களாவை மட்டும் பிரிக்கவே முடியலைங்க. அதே மாதிரி அந்த பங்களா சைடு உள்ளூர் மக்கள் முதற்கொண்டு இந்த உரிமையாளராக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி கூட கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகியும் கூட அந்த பங்களாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்க கூட பயந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஊர் தலைவருடைய தம்பி என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த பங்களாவில் ஒண்ணுமே கிடையாது, வித்தா வந்து பாதி பாதி சொத்து கொடுக்கணும், தலைமுறை பங்களா அப்படிங்கிற காரணத்தினால அண்ணன் விற்க முடியாம பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரா நினைச்சுக்கிறாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 3 நாள் இவங்க போய் உள்ள இருந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பங்களாவில் பேய் நடமாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முன் வந்து விலக்கி வாங்கி சொத்து பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு திட்டமும் போடுறாருங்க. அதோடு சேர்த்து 3வது மாங்காய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பங்களாவில் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவங்களுடைய அண்ணன் தான் பேய் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஊரை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவருடைய தம்பி இந்த விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அந்த பசங்க கிட்ட, 3 நாட்கள் நீங்க ஷூட்டிங் எடுத்துங்கப்பா, எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாருங்க சிரிச்சுக்கிட்டே. இந்த நேரத்துல இந்த ஆனந்த் அப்படிங்கிறவரு தன்னுடைய நண்பரான இளையா அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட, இதுல ஏதோ வம்பு இருக்குடா, அவர் வந்து பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்றாரு, இவர் வந்து சும்மாவே ஷூட்டிங் எடுத்துங்கன்னு சொல்றாரு, இதுல சிக்கல் இருக்குடா வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியும் கூட இளையா கண்டுகொள்ளவே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் நினைச்சிருக்கக்கூடிய அந்த ஹாரர் ஷார்ட் பிலிமுக்கு பக்காவா ஷூட் ஆகக்கூடிய ஒரு பங்களா அப்படின்னா இந்த பங்களா தாங்க. இந்த நேரத்துல இதை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஊர் தலைவருடைய தம்பி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க, பகல் நேரத்துல போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பங்களாக்குள்ள போக விட மாட்டாங்கப்பா, யாராவது அண்ணனுக்கு போய் நியூஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உள்ள போறது தடங்கலாயிரும், அதனால இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கட்டும், நைட் டைம் போய் நீ வந்து இந்த லொகேஷன் உள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்புதான் இவங்க எல்லாத்தையுமே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க நினைச்ச மாதிரியே அன்றைய இரவு தோராயமாக ஒரு 12 மணி இருக்குங்க. கிராமத்துல 10 மணிக்கு எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாண்டட் பங்களா இருக்கக்கூடிய பகுதிக்கு பகல் நேரத்திலேயே யாரும் போக மாட்டாங்க, இரவு நேரத்துல போக வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு அந்த ஊர் தலைவருடைய தம்பி, அவருக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய இன்னொருத்தர், அப்புறம் ஆனந்த் மற்றும் இளையா, இந்த 4 பேரும் டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த பங்களாவை நோக்கி போறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 20 வருடங்கள் பயன்படுத்தாம இருக்கக்கூடிய காரணத்தினால அங்க கரண்ட் வசதியும் கூட கிடையாதுங்க. அந்த நேரத்துல கரெக்டா அந்த ஹாண்டட் பங்களாவுடைய கேட்டு பக்கத்துல போய் நிற்கும் போது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பங்களாவினுடைய கேட் வந்து பிரம்மாண்ட முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டு திறந்துதாங்க இருக்கு. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லா அறைகளும் வெட்டார வழியே திறந்துதாங்க கிடக்கும். அப்படி இருந்தும் கூட உள்ள யாருமே சமூக விரோதிகள் கூட போக பயப்படக்கூடிய ஒரு பங்களா தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியுங்க. இந்த நேரத்துல கரெக்டா அந்த பங்களாவினுடைய முன்கேட்ல என்ட்ரி காலெடுத்து வைக்கும் போது ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பங்களாவில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்குங்க. அந்த சிவன் கோவில்ல நேர்ந்து விட்ட காளைகள்னு சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு காளைகள் மாதிரி இருக்கும். அந்த காளைகள் வந்து எப்போதுமே நிறைய வந்து அந்த
கோயிலுக்கு முன்னாடி வந்து தங்கி இருப்பது வழக்கங்க இரவு நேரத்தில். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பங்களாவினுடைய கேட்டுக்கு முன்னாடி காலடி எடுத்து வைக்கும்போது பயங்கர அலறல் சத்தத்தோடு எல்லா காளைகளும் பயங்கரமாக மா மானு கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. இது பேய் படத்தில் பார்த்த மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே நடந்த நிகழ்வுங்க இது. இந்த நேரத்தில் மனசில் எல்லாத்துக்குமே கருக்குன்னு ஒரு வகையான பயம் வந்துருச்சுங்க. இருந்தாலும் இந்த இளையா அப்படிங்கிறவருக்கு சுத்தமாக பேய் நம்பிக்கை இல்லைங்க, ஆனால் ஹாரர் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஊர் தலைவர் அவங்களுடைய சப்போர்ட்டாக வந்த இன்னொரு நபர் இந்த சதீஷ் மூன்று பேரையும் தவிர்த்து அந்த பங்களாக்குள்ளே சரசரன் டார்ச் லைட்டை வச்சுட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தன்னுடைய நண்பன் போறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதீஷ் அப்படிங்கிறவரும் அந்த பங்களாக்குள்ளே காலடி எடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிறாருங்க. அந்த நேரத்தில் இந்த ஊர் தலைவர் மற்றும் அந்த சப்போர்ட்டாக இருந்த இன்னொரு நபர் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊர்லேருந்து யாராவது பார்த்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக அந்த கேட்டுக்கு முன்னாடியே காவலாக இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பங்களாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இரண்டடுக்கு பங்களாங்க, கீழே ஒரு பெரிய ஃப்ளோர் நிறைய அறைகள் மற்றும் மேலே அதே மாதிரி நிறைய அறைகள், அதுக்கு மேலே சின்னதாக ஒரு அறை இருந்துக்குங்க. இந்த மாதிரி பிரம்மாண்ட தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஹாண்டட் பங்களா உள்ள போகும்போதே எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சுங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பங்களாவினுடைய கீழ்த்தளத்திலிருந்து என்ட்ரி வைக்கும் போதே பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹால்ங்க. ஆனால் அந்த காலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆன காரணத்தினால உள்ளே வந்து மரங்கள் செடி கொடிகளே அப்படியே முளைச்ச மாதிரி ரொம்ப அசிங்கமாக, அதாவது பயன்படுத்த முடியாத பராமரிப்பு இல்லாத பங்களா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோற்றத்தோடு இருந்திருக்குங்க. டார்ச் லைட் அடிச்சுட்டே ஆனந்த் மட்டும் இல்லையா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் அந்த பங்களாவினுடைய தோற்றத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிடம் அந்த கீழ் ஃப்ளோரில் சுற்றி பார்த்துட்டு ஆனந்த் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட வந்த இந்த இளையா அப்படிங்கிற தன்னுடைய நண்பனை காணுங்க. அந்த நேரத்தில் பயந்து போன ஆனந்த் இளையா இளையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது இவர் வந்து மாடிப்படி கட்டு வழியாக மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் நிறைய ரூம்களை பார்த்துட்டு இருக்கிறத அந்த லைட்டு வெளிச்சம் மூலியமாக தெரிய வருதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இவர் சத்தம் போட்டாலும் கூட அங்கிருந்து ஒரு பதில் சொல்லாமல் அந்த டார்ச் லைட்னுடைய வெளிச்சம் தெரிஞ்ச காரணத்தினால நண்பன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாருங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய பகுதிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் காலடிகளை எட்டு வைக்கும்போது டார்ச் லைட்டை வந்து அந்த மாடிப்படி கட்டில் அடிச்சுட்டே காலடி எடுத்து வச்சிருக்காருங்க. அப்போது ஏதோ நசநசன் இவருடைய கால்களில் தட்டுப்பட்டு பயங்கர துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஆனந்த் அப்படிங்கிறவருக்கு. என்னடா துர்நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு பயங்கரமான காட்சி ஒன்றா பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய காளை மாடு ஒன்று யதார்த்தமாக சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பங்களாக்குள்ள போயிருக்க மாட்டிருக்குங்க. திரும்ப வர முடியாமல் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இறந்து போய் அழுகி போய் கிடக்குதுங்க. அப்படியே பாதி தசைகள் உறிஞ்சு போய் எலும்பும் தோளுமாக அந்த உருவ தோற்றத்தை பார்க்குறாருங்க. பயந்து போன ஆனந்த் இதற்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளையா இளையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது மேலே வந்து டார்ச் லைட் வெளிச்சம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா நண்பனோடது, அதுவும் தெரியாமல் இளையா எங்கே இருக்கார் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. பயந்து போன ஆனந்த் தன்னுடைய நண்பனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் தலைவர் மற்றும் அவங்களுடைய சப்போர்ட்டர் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடும்போது அவங்க உள்ளே வர அதற்கு மேலே விருப்பமே இல்லைங்க, ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில் இவங்களை மேலும் பயமுறுத்தும் வகையில் இன்னொரு அமானுஷ்யமான சத்தம் ஒன்று கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பயங்கரமான சலங்கை சத்தம்ங்க. நிறைய பேர் அப்படியே நடந்து இந்த பங்களாவை நோக்கி வரக்கூடிய அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த் மேலே வந்து இளையாவுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல, அவர் தான் காணமே. ஸோ அந்த சத்தத்தை கேட்ட உடனே வெளியே இருக்கவங்க வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவருடைய தம்பி சத்தம் போட ஆரம்பிக்கிறாருங்க. ஏதோ தப்பாக இருக்குப்பா, அண்ணன் சொன்னது உண்மைதான்ப்பா, நம்ம இந்த பங்களாக்குள்ளே போக வேணாம்ப்பா, திரும்ப வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது இந்த ஆனந்துக்கு பயங்கர கோபங்க. அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதையும் கூட விட்டுட்டு யோ என்னுடைய நண்பனை காணமியா வாங்கியா உள்ள வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க ஆனந்த். அப்போதும் கூட அந்த இரண்டு பேரும் ஊர் தலைவர் மற்றும் அந்த சப்போர்ட்டர் அந்த பங்களாக்குள்ள வரவே இல்லைங்க. அதற்கடுத்து தன்னுடைய நண்பனை விட்டுட்டு போனால் அவங்களுடைய அப்பா சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக என்ன பண்ணுறாருனா அந்த மாடிப்படிக்கட்டு வழியாக மேலே போய் எல்லா ஃப்ளோர்லையும் தேடி பார்க்குறாருங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக 5-6 அறைகள் இருக்கக்கூடிய அறைக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அறையினுடைய என்ட்ரி நுழைவாயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போய் நுறைத்தல்ல இந்த இளையா அப்படிங்கிறது துடிக்க துடிக்க சத்தம் போட முடியாமல் அனந்துக்கிட்டே கத்திட்டு கிடக்கிறாருங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சலங்கை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பங்களாவை நோக்கி நெருங்கி வந்துகிட்டே இருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த சலங்கை சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவருடைய தம்பி கண்டுபிடிச்சிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்து அந்த கோயில் மாடுகள் நிறைய இரவு நேரத்தில் சுத்தம்னு சொன்னா கோயில் மாடுகள் அப்படின்னாவே மணியை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மணியை கழுத்தில் கட்டி விடுவாங்க. அந்த காளைகள் ஒரு 4-5 காளைகள் இந்த பங்களாவை நோக்கி இரவு நேரத்தில் வந்துட்டு இருக்குங்க. அதை உற்று பார்த்துட்டு இருக்கும்போது இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளைகளுடைய கண்கள் மட்டும் தான் தெரியும், பயங்கர ஆக்ரோஷமாக பேய் கண்கள் மாதிரி தெரியும். அதற்கடுத்து நல்லா பார்க்கும்போது அது கோயில் காளைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பங்களாவை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்பே இல்லாமல் அந்த காளைகள் வந்து அந்த கேட்டினுடைய அரண்மனை கேட்டினுடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4-5 காளைகள் நின்றுக்குச்சுங்க. அதையும் மீறி அந்த காளைகளை தாண்டி போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஆபத்துங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் மாதிரி நல்ல கட்டமைப்போடு இருக்கும், இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தினால அரண்டு போய் யாரையாவது குத்தி தூக்கி வீசிடும். ஸோ இவங்க வெளியவும் போக முடியாமல் உள்ளேயும் நிற்க முடியாமல் பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
இதே நேரத்துல நுரையெல்லி கிடக்க கூடிய இளையாவை பார்த்துட்டு என்னோட நண்பனுக்கு ஏதோ ஆயிருச்சு மயங்கி போய் கிடக்குறா அப்படினு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அந்த ஊர் தலைவருக்கு ஃபோன் பண்ணாம இருந்த அவருடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா 2013-14 நடந்த காரணத்தினால செல்போன் இருந்திருக்கு. உடனே அவங்களுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தெரியாம இப்படி பண்ணிட்டேன்னா எல்லாரும் சிக்கிட்டாங்க, மேலே வந்து அந்த பையன் வேற நுழைந்தள்ளி மயங்கி போய் கிடக்கிறான்னு சொல்கிறாங்கண்ணா வாங்கினா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஊர் தலைவர் சத்தம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு 4-5 பேர்த்த தீப்பந்தங்களை எடுத்துகிட்டு அந்த பங்களாவை நோக்கி நடந்து வர்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பங்களா தாங்க அது. பெரும்பாலும் இந்த ஜமீன்தார்கள் அப்படிங்கிறவங்க இந்த பிரிட்டிஷ் காலத்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் அந்த பங்களாவை கட்டுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுடைய தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்களாவை கட்டி முடிச்சிருக்காங்க. அதற்கடுத்து அந்த ஊர் தலைவர் தீப்பந்தங்களோடு இங்கே வந்த உடனே அந்த கோயில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தீப்பந்தங்களோடு வந்த காரணத்தினால விரட்டி விட்டு அந்த பங்களாக்குள்ளே கூட அந்த ஊர் தலைவர் வந்தார் இல்லையா அவங்களோட அந்த 10 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க, அவங்களும் உள்ளே போக பயந்துக்கிட்டு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊர் தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்நேரத்துக்கு எந்த வழியும் கிடையாது, அந்த பசங்களை ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் வந்து தமிழ் மாதம் கார்த்திகை மாதங்க. அவங்களுடைய கிராமத்தில் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் குரூப்பாக கோயிலில் சுவாமிகள் கன்னிச்சாமிகள்லாம் தங்குவது வழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாருனா இங்கிருந்து ஊர்க்காரங்களில் ஒரு 2-3 பேர் அனுப்பி அங்கே போயிட்டு ஏதாவது வழி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே போய் அந்த குருசாமிகிட்ட சொன்ன உடனே அவர் மாலை போட்டிருந்தாலும் கூட அவரும் பயப்படுறாருங்க. ஏன்னா அந்த பங்களா வந்து அவ்வளவு மோசமான ஒரு பங்களா, நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் மற்றும் உயிர் பலிகள் ஆயிருக்கு. அது நான் சொல்கிறேன். கடைசியாக ஒரு வழியாக அந்த குருசாமி நம்மளே கைவிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் மேல பாரத்தை போட்டு அந்த பஜனை மடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சிலை ஒன்று வெங்கலத்தில் வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு, வருஷம் வருஷம் கும்பிடுவதற்காது. அந்த ஐயப்பன் சிலையை பூஜை போட்டு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த குருசாமி கிட்டத்தட்ட ஒரு 10 கன்னிசாமிகள் வந்து அந்த பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த ஐயப்பன் சிலையோடு உள்ள போவதற்கே அந்த உள்ளூர் கன்னிசாமிகள் மற்றும் அந்த குருசாமியெல்லாம் பயப்படுறாருங்க. இருந்தாலும் சரணகோஷத்தோடு சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயப்பனுடைய சிலையை வச்சுக்கிட்டே அந்த அரண்மனைக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த மேல் படிக்கட்டு அந்த லைட் அடிச்சு இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சத்தம் போட்ட உடனே அந்த குருசாமிகள் மற்றும் கன்னிசாமிகளை போய் பார்க்கும்போது இந்த இளையா அப்படிங்கிறவரு நுரை தள்ளி போய் உயிரோடு தாங்க இருக்காரு. அதற்கடுத்து அவரை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவசர அவசரமாக அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் எடுத்து போய் சேர்த்துறாங்க. மருத்துவமனைக்கு எடுத்து போய் சேர்த்துன உடனே மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா எதையோ பார்த்து பயந்துருக்கான், அது மட்டும் இல்லாமல் கன்னத்தில் ஏதோ யாரோ ஓங்கி அடித்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒன்றும் ஆகாது காலையில் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. இந்த நிகழ்வை ஒரு வழியாக ஆனந்த் அப்படிங்கிறவரு இளையாவினுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்களும் மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க. காலையில் 4:45-5 மணிக்கு தான் இந்த இளையா அப்படிங்கிறவரு கண்ணை முடிச்சு பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இளையா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் பயங்கர கோபத்தோடு இந்த ஆனந்த் அப்படிங்கிற தன்னுடைய நண்பனை திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏண்டா என்ன அடிச்ச, நீ தானே மேலே கூட்டிகிட்டு போன, செவுத்தில் ஓங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த் அப்படிங்கிறவரு அந்த ரூம் எல்லா பக்கம் டார்ச் அடிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஆனந்த் அப்படிங்கிறவரும் இருந்திருக்கிற மாதிரி அந்த இளையா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த இளையா அப்படிங்கிறவரு அந்த ரூமினுடைய கதவு பக்கத்தில் மயங்கி போய் கிடந்தார்ல, அந்த அறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனை திரும்பி பார்க்கும்போது ஆனந்த் அப்படிங்கிறவர் ஓங்கி பல்லார்னு கன்னத்தில் அரைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து செவுத்தில் அடித்து பக்கத்துலேயே ரூமினுடைய செவர் இருக்குது அதில் அடித்து கீழே விழுந்து மயங்கி போனவர் தாங்க. நீ தாண்டா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இளையாவினுடைய அப்பா வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் லெவலில் ஆல்ரெடி தெரியாது, ஆனந்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நீ தான் என் பையனை இப்படி பண்ணியாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் மேல் படிக்கட்டுக்கு வரவே இல்லை, நான் கீழ் ஃப்ளோரோடு தான் நின்னேன், இவன் சொல்கிறத பார்த்தா மேலே என்னோட உருவத்தில் யார் போனாங்கன்னு தெரியல, இவன் காணாம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேல் படிக்கட்டுலேயே ஏறப்போனேன், இவன் சொல்வதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்லும்போது தான் எல்லார் முகத்துலேயும் அப்படி ஈயாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பயம் வர ஆரம்பிச்சுங்க. அப்போதும் வந்து இளையாவினுடைய அப்பா வந்து நம்பிக்கை இல்லாமல் ஆனந்த் திட்டும்போது அந்த ஊர் தலைவர் வந்து பேச ஆரம்பித்தாருங்க. தம்பி நீங்கள் அந்த பையனை திட்டாதீங்க, உண்மையிலேயே உங்களுடைய மகன் சொன்னது உண்மைதான், ஆனால் உங்களுடைய பையனை மாடிப்பிடிக்கிட்டு கூட்டிகிட்டு போனது இந்த பையனுடைய உருவத்தில் வேறு யாராவது இருக்கக்கூடும், எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், அதனால தான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் கிட்ட சொல்லிவிட்டேன், அதுக்கடுத்து என் தம்பிகிட்ட போய் சொல்லி என் தம்பி இப்படி பண்ணிட்டான், கண்டிப்பாக உன்னுடைய அதாவது ஆனந்த் மேலே தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவங்களுடைய அப்பா அந்த பங்களாவில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அந்த பங்களாவினுடைய வரலாறு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஊர் தலைவர் மற்றும் அவங்களுடைய தம்பி இருக்காங்க இல்லையா இவங்களுடைய தாத்தா பாட்டி தான் அந்த பங்களாவை புதிதாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கட்ட ஆரம்பித்த உடனே அந்த பங்களாவுக்கு வந்து இந்த புண்ணியர்ச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அன்றைய நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்களாவை கட்டின இந்த ஊர் தலைவருடைய தாத்தா வந்து மாரடைப்பால் இறந்து போயிடுறாருங்க. அப்படி இறந்து போன உடனே அந்த புண்ணியர்ச்சனை அப்படிங்கிற அந்த கணபதி ஓமம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐயர் வந்து அதாவது அந்த சுவாமிகள் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, செக் பண்ணி பார்க்கும்போது 6 மாதம் அடைப்பு அதாவது கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காங்க. கருப்பு அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோக்களில் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு நபர் இறக்குறாரோ அவருக்கு வந்து கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆன்மா கிட்டத்தட்ட அந்த அடைப்பு 6 மாத காலகட்டம் 3 மாதம் 1 வருஷம்லாம் சொல்லுவாங்க, அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த ஆன்மா அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஐதீகம்.
ஸோ அதன் அடிப்படையாக கொண்டு அந்த கணபதி ஹோமத்தை எல்லாம் அந்த பங்களாவில் நிறுத்திட்டு அந்த பங்களாவை 6 மாத காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவரனுடைய அந்த உயிர் பிழைஞ்ச அறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்பிரதாயங்களை செய்வாங்க. செஞ்சு முடிச்சு அந்த பங்களாவை பயன்படுத்தாமே இருக்காங்க. 6 மாத காலகட்டம் கழிச்சு ஒரு வழியாக அந்த கருப்பு அப்படிங்கிற அந்த நிகழ்வையெல்லாம் நீக்கி விட்டுட்டு அந்த பங்களாவில் இவங்களோட அம்மா அப்பா இவங்க இந்த ஊர் தலைவர் அவங்களுடைய தம்பி எல்லாருமே குடி போக ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஒரு வார காலகட்டத்தில் அந்த பங்களாவில் இன்னொரு துர்மரணம் ஒன்று நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அரண்மனைக்கு வேலைக்காரங்க 2 பேர் இருந்திருக்காங்க, கணவன் மற்றும் மனைவி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோரில் ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு நேரம் அங்கே தான் போய் தூங்குவது வழக்கம். அப்படி தூங்கும்போது எப்படி தீப்பிடிச்சுனே தெரியலீங்க, இரவு நேரத்தில் வந்து தீப்பிடிச்சு அந்த கணவன் மனைவி காப்பாற்ற முடியாமல் 2 பேரும் அந்த அரண்மனையில் 3வது ஃப்ளோர்லேயே இறந்து போயிட்டாங்க. அதற்கு பின்பும் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த பங்களாவிலேயே இருக்கும்போது ஒவ்வொருத்தராக இந்த ஊர் தலைவருடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களிலேயே ஒவ்வொருத்தராக வந்து உயிர் போக ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களா வந்து உயிர் பலி வாங்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணும் போதே தன்னுடைய தாத்தாவை பலி வாங்கிச்சு, அதுக்கடுத்து அவங்க 2 பேரும், அதுக்கடுத்து இவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே கிட்டத்தட்ட 5 பேர் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய அந்த வில்லாவை வந்து கட்டிக்கிட்டு இந்த ஊர் தலைவர் மற்றும் அவங்களுடைய தம்பி வந்து வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இவங்க வந்தது நல்லது தாங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களையும் உயிர் பலி வாங்கியிருக்கும் அப்படின்னு தாங்க அந்த ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி டெத் ஆன உடனே அங்கிருந்து கிளம்பி இந்த ஊருக்குள்ளக்கூடிய வீட்டுக்கு வந்த உடனே அந்த பங்களாவில் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குமாங்க. கிட்டத்தட்ட அந்த சிவன் கோயிலுக்கே வந்து இரவு நேரத்தில் யாரும் போக மாட்டாங்கிறாங்க. அந்த சிவன் கோயில் 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே போனாலே அந்த தீப்பிடிச்சு எரியும் போது அந்த கணவன் மனைவி இறந்தாங்க இல்லையா, அந்த பயங்கர கதறல் சத்தம் வந்து இப்போதும் இரவு நேரத்தில் கேட்டுகிட்டே தான் இருக்குது. அதையும் மீறி சில பேர் அந்த பங்களாவுக்கு வந்து வீம்புக்கு போனவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மயங்கி போயோ நுரை தள்ளியோ தான் தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் மாடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போச்சு, திறந்துதான் இருக்கு, ஆனால் திரும்பி வர முடியாமல் செத்துருக்கு பார்த்தீங்களா. அந்த கோயில் மாடு செத்த உடனே பயங்கர துர்நாற்றம் அடித்து கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருட காலகட்டம் உள்ளே போய் என்ன எது செத்து கிடக்குன்னு கூட பார்க்க பயந்துக்கிட்டு யாருமே உள்ளே போகலீங்க. இன்கேஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரையாவது கொண்டு அந்த பங்களாவில் போட்டால் கூட யாரும் போக மாட்டாங்க, உள்ளூர் காவல்துறையே போக பயப்படக்கூடிய ஒரு அமானுஷ்ய பங்களா தான் அந்த பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் இந்த வரலாற்றை சொல்லி முடிக்கிறாருங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்கள்லையுமே அந்த லொக்கேஷன் கரெக்டான அந்த அமானிஷ சம்பவம் நடந்த இடத்த வந்து சொல்லவே மாட்டாங்க. அதுலேயும் இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய பெயரையோ அல்லது அந்த பங்களாவை பற்றிய லொக்கேஷனோ சொல்லிடாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த் அப்படிங்கிற ஒரு காரலையே அவர் தான் நம்மளுக்கு மின்னஞ்சல் அனுப்புறதுங்க, அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னா பேய் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இரவு நேரத்தில் அந்த பங்களாவுக்குள்ளே எல்லை மீறி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உயிர் பலி ஆயிடுச்சுன்னா அந்த ஊர் தான் பொறுப்பாகும். ஸோ தயவு செய்து யார் கேட்டாலும் அந்த ஊர் பெயரையும் அந்த பங்களாவை பற்றி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காருங்க. 2013 மற்றும் 2014 வருடம் நடந்த இந்த சம்பவத்தை எங்களால் மறக்கவே முடியாது பிரதர். தற்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் வந்து விடிஞ்சு கீழே விழுந்துருச்சு, தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை தகவல்களை சொல்லியிருக்காருங்க. இன்று பார்த்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.